ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இந்த சேனலில் முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்கள் மட்டுமே கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம கேட்கலாம். சரசாஸ்திரத்தில் இருந்து ஒரு சில வெற்றிக்கான ரகசியங்கள் உங்கள் கிட்ட பகிரலான்னு வந்திருக்கேங்க. என்னது வெற்றிக்கான ரகசியங்கள் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படி செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எழுதப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப சுலபங்க. சேனல் நேம் பக்கத்திலேயே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்புன்னு எழுதியிருக்கோம். மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பயணத்தையுமே சந்திரகலையில் துவங்கி சூரியகலை நடக்கும்போது செல்ல வேண்டிய இடம் சென்றீங்கன்னா சென்ற காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சரம் ஓடு பக்கம் பூரணம் என்று பெயருங்க. சரம் ஓடாத பக்கம் சூனியம் என்று பெயர். நம் வழக்கில் நாம் வெற்றி பெற நம்மை பார்க்க வருபவரை சூனிய பாகத்தில் நிறுத்தி, அதாவது நமக்கு மூச்சு ஓடாத பாகத்தில் அவங்கள நிறுத்தி பேசினா நமக்கு வெற்றி கிடைக்கும். இதனை அவர் சந்தேகம் ஏற்படாதவாறு செய்யணுங்க. இல்லைன்னா சரகளை தெரிஞ்சிச்சுன்னா அவர் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கத்தில் நமது மூச்சின் ஓட்டத்தை தடுத்து மறுபக்கத்தில் ஓட விடுவதன் மூலம் இதனை சுலபமாக செய்யலாம். சந்திரகலை நடக்கும்போது மேற்கும் தெற்கும் நோக்கி போனால் எடுத்த காரியம் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி தான். சூரியகலை நடக்கும்போது வடக்கும் கிழக்கும் நோக்கி போனால் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி தான். மூச்சு உள்ளே இழுக்கும்போது வேண்டிய விருப்பம் நினைக்க அவை கைகூடும். மூச்சு வெளியே போகும்போது நமக்கு வேண்டாததையும் வெளியே தள்ளலாம். அது என்னவாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, சினமாக இருந்தாலும் சரி, வறுமையே போ சாவே போ என்பது போல சிந்தனை செய்து கொள்ள அவை கண்டிப்பாக சாத்தியமாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.